ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேமிங் கல்ச்சர். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃபார் அப்ஸ்டர் கோ ஓஎஸ். அதுதான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பில் பண்ண வரும், அதை கிளிக் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் கேம் ப்ளேஸ் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ், அது வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கும். நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலையா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வளவளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வரலாம். வீடியோக்குள்ளே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பேர் சொல்லிடுறோம் பாருங்கள், ADV ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஆஹா, பேர் செஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்மளே போய் பார்த்துக்கலாம். அப்படிலாம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணணும், அதுக்குள்ளே போயிட்டு அதை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் தெரியும். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் பாருங்கள், இது 720 pixels வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இதோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதுலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினு விளாட மோசம், அது சவுண்டு ரெக்கார்ட் ஆகாது. முக்கியமாக இன்கேம் சவுண்டு கேட்காது. ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்குங்க. உங்கள் லேப்டாப் பார்க்கும் மோசம் ஏதோ பிக்சல் உடஞ்சாலும், ஆனால் ஃபோனில் பார்க்கும் மோசம் சாதாரணமாக யூடியூப்பில் எப்படி கேம் பிளேஸ் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது ஏபிகே பேர் ஓப்பன் பண்ணிங்க. ஏபிகே பேர் சர்ச் பாரில் என்னென்னு சர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ADV ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, ADV ஸ்க்ரீன் ரெக்கார்டர், சாரி பி போட்டேன், இதை இருக்கு பாருங்கள். இந்த ADV ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இந்த இது பாருங்கள், இது கிளிக் கொடுத்து 3 செட்டிங்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை எதுவும் கேட்காது, இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் நான் இப்போ காமிச்சிருக்க எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நீங்கள் செகண்ட், அதாவது கவுண்ட் டவுன் வேணும்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா வேணாம். மற்றபடி இது பார்த்திங்கன்னா, நியூ அட்வான்ஸ் இன்ஜின், இது எல்லாம் சரியாக தான் இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ ரெசல்யூஷன் இந்த பாருங்கள், 720 pixels வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் 720 தான் நான் வச்சுருக்கேன். அது 1280x720, அதாவது யூடியூபுக்கு தகுந்த ஒரு பிக்சல்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடியோ பிட்ரேட் பார்த்தீங்கன்னா 4 MBPS வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ், அதாவது வீடியோ ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 25 FPS வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடியோ ஓரியன்டேஷன், ஏன்னா இது நம்ம லேப்டாப்பில், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் முக்கியமாக பண்ணுறோம். அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணால் தான் கேம்ப்ளே உங்களுக்கு அழகாக சூப்பராக வரும், லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஒர்க்கே ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெக்கார்ட் ஆடியோ மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கோம், இல்லை நோ ஆடியோனால் உங்களுக்கு ரெக்கார்டே ஆகாது. அடுத்து மைக்ரோஃபோன் கொடுத்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்க மைக்ரோஃபோனால் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் இருக்க ஃபேன் சவுண்டு, மற்ற நாய்ஸ் எல்லாமே கேட்கும். அதனால் ஆடியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் வீடியோவை பொறுத்தவரைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக, இது அவுட் புட் ஃபோல்டர் எங்கே போய் சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டில் இருந்துச்சுன்னா அதில் போய் சேவ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் கல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் கொடுத்து ஆன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அப்ஸ்டர் கோவேஸில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல, வேறு எந்த டவுட்டானாலும் சரி, இப்போ அதுவும் இல்லாமல் அப்ஸ்டர் கோவேஸில் இன்னொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் AOS ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது, இதை பற்றி வேணாலும் சொல்லுங்கள். அதில் ரெக்கார்டிங் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். சவுண்டை பற்றி நான் ஒன்றும் செக் பண்ணல, நீங்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் மறக்காமல் அந்த வீடியோவும் போடுறேன். அடுத்து பாருங்கள், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அப்ஸ்டர் கோஎஸ் பற்றி, இல்லை டெக்னிக்கலாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் போட ட்ரை பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த எல்லாத்தையும் செஞ்சு விட்ருங்க. போயிட்டு வரேன், சி யூ, நான் வந்துட்டேன்.